எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கொற்றவை. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். நீலி சொன்னது. களம் ஏறி நிலம் சேர்ந்த சம்பாபுரியினர் கங்கை செதுப்பில் தங்கள் குடியிருப்புகளை அமைத்தனர். அவர்களுக்கு அடர்காடுகளில் வாழ்ந்து பழக்கம் இல்லை. வேட்டையாடுவதோ வேளாண்மை செய்வதோ அவர்கள் கற்றவையும் அல்ல. மின் செதுப்பில் மரங்களை அமைத்து வீடுகள் கட்டும் நுட்பம் அவர்கள் அறிந்தது. மரம் தேர்ந்து மரக்களம் கட்டவும் அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் மெல்ல வணிகர்களாக உருவானார்கள். உட்காடுகளுக்கு சென்று அங்கே வாழ்ந்த பல தரப்பட்ட மக்களிடம் பொருள் கொண்டு கடல் வழியாக கீழ்த்திசைக்கு கொண்டு சென்று வணிகம் செய்வதை அவர்கள் முறைமையாக்கினர். அதற்கு அவர்களுக்கு உதவியது அவர்கள் பேசிய மொழி. உட்காடுகளில் பலவாறாக சிதறி பறந்து கிடந்த அனைத்து மொழிகளிலும் உள்ள சொற்களின் வேர்களாலானது தங்கள் மொழி என்று சம்பர்கள் அறிந்தனர். காடுகள் வழியாக பயணம் செய்து சம்பர்கள் சென்று சேர்ந்த ஊர்கள் ஒன்றுக்கு கீழே ஒன்றாக அடுக்கப்பட்டவை போலிருந்தன. வேளாண்மை செழித்த முதலடுக்கு ஊர்கள், வேட்டையும் உழவுமாக அடுத்த கட்ட ஊர்கள், அடர்காடுகளுக்குள் சிறு சதுப்புகளில் வாழ்ந்த உள்ளடுக்குகள், முதலடுக்குகளில் உள்ள மக்களின் ஆலயங்களில் தாங்கள் அறிந்த முக்கன் முதல்வனை அமர்ந்திருக்க கண்டனர். சில ஊர்களில் அவன் தென்திசை நோக்கி தவம் செய்யும் அமர்ந்த கோலத்தில் ஓங்கிய கல்லால் மரத்தடியில் அமர்ந்திருந்தான். சில ஊர்களில் விண்ணழந்த பெருமாள் பள்ளி கொண்டிருந்தார். சில ஊர்களில் ஆனைமுகன் விரிந்த செவிகளுடன் அமர்ந்திருந்தார். அடுத்த அடுக்கு மக்கள் முக்கன் கொற்றவையை வழிபட்டார்கள். எருமை மீதேறிய தெய்வம் வேலும் விரிவிலியுமாக காடுகளின் எல்லைகள் தோறும் அமர்ந்திருந்தது. மூன்றாம் அடுக்கில் மக்கள் கண்ணியின் காலடியை வரைந்து அதை வணங்கினர். அவ்வடிவை கடலும் புயலும் சேர்ந்து எழுப்பும் மாபெரும் ஓமெனும் ஒளியாக கூவி காட்டினர். அம்மக்கள் அனைவரிடமும் ஒரே கதையே இருந்தது. அவர்கள் வாழ்ந்த தென்னகத்து தொல்நிலம் கடலிலிருந்து நீரில் மூழ்க அவர்களுடைய தெய்வங்கள் அவர்களை சுமந்து அங்கே கொண்டு வந்து சேர்த்தன என்றனர். தெற்கு என்றும் தெக்கணம் என்றும் தெற்சினம் என்றும் பலவாறாக அவர்கள் தங்கள் பழந்திசையை சொன்னார்கள். அவர்கள் அனைவருக்குமே தென்திசை அச்சமூட்டும் இறப்பின் திசையாகவும் இறந்த மூதாதையரின் வெளியாகவும் இருந்தது. அவர்கள் தங்கள் தெய்வங்களை அமர்த்த வரைந்த கலங்களில் தென்திசையை கருமையால் மெழுகி அதற்குரிய திசை தெய்வமாக காலதேவனை கரித்துண்டாலோ கரிய கல்லாலோ பதிட்டை செய்தனர். எருமையும் தென்திசையிலிருந்து வந்தது என்றும் தன் கருமையும் உறுதியும் தென்திசையில் வாழ்ந்த தங்கள் மூதாதையர்களுக்குரியது என்றும் அவர்கள் நம்பினார்கள். தென்கடலில் எழும் கரிய அலைகள் போன்றது எருமை என்றது ஒரு குலப்பாடல். சில குலக்கோயில்களில் காலதேவன் அருகில் எருமையும் பதிட்டை செய்யப்பட்டிருந்தது. சில ஆலயங்களில் காலதேவனே கருமா மீது அமர்ந்திருந்தான். அம்மக்கள் தென்மண்ணிலிருந்து வந்தபோது அப்பகுதியின் நிலம் நீர் நிறைந்து சதுப்பு நிறைந்ததாக இருந்தது. அதில் மையான் மூலமே பயணம் செய்யவும் உழுது பயிரிடவும் முடிந்தது. ஆகவே காடுகளுக்குள் வாழ்ந்த குளங்களுக்கு அதுவே குலதெய்வமாக இருந்தது. அவர்களுடன் போரிட்ட அடுத்த அடுக்கின் மக்களுக்கு அவர்கள் இறைவி ஏறும் ஊர்தியாக இருந்தது எருமை. சில ஆலயங்களில் எருமையை அவள் வெல்வது போல சிலைகள் இருந்தன. அக்குளங்களுக்கு இடையே ஓயாத போர்கள் நடந்தபடியே இருந்தன. ஒரு குளம் இன்னொன்றை காடுகளுக்குள் தள்ளியபடியே இருந்தது. காடுகளெங்கும் உதிரம் ஒழுகியது. அக்காலத்தில் ஒரு நாள் சம்பாபுரி வணிகர் சிலர் கலிங்கத்திலிருந்து பொருள் கொண்டு திரும்பிய போது கங்கை கரையில் ஓங்கி நின்ற அரச மரத்தடியில் ஒரு மனிதனை பார்த்தனர். அது மேல மாதம் முழு நிலவு நாள். அந்த அரச மரம் வெள்ளிக்காசுகள் குவிந்து குலுங்குவது போல் இருந்தது. அதன் அடியில் அமர்ந்திருந்தவன் கந்தலாடை அணிந்து மெலிந்த உடல் கொண்டிருந்தாலும் அவன் மீது பொழிந்த நிலவில் வெண்சுடர் எழுப்பும் பளிங்கிச் சிலை போல் சுடர்ந்தான். ஒரு கணம் வணிகர் அப்படியே சிலைத்து நின்றனர். பெருங்கடல் அலை ஒன்று எழுந்து தங்கள் அகத்தை குளிருடன் ஓங்கி அறைவதாக உணர்ந்தனர். அக்காட்சியை அவ்வுருவை பலமுறை தம் அகத்தை கண்டதாக அறிந்தனர். ஓர் திரும்பி பிறரிடம் பேசுகையில்தான் அவர்கள் எண்ணித் தெளிவடைந்தனர். அக்காட்சி அவர்களால் என்றோ காணப்பட்ட ஒன்றுதான். ஆனால் கண்டது அவர்களல்லர், அவர்கள் முதுமூதாதையர். அவர்கள் மனத்தில் மூதாதையர் அக்காட்சியை சொற்கள் மூலம் தலைமுறைகள் தோறும் நிலைநாட்டியிருந்தனர். அவனுக்கு ஆலமர் செல்வன் என்று பெயர். வணிகர் ஓடிச் சென்று ஆலமர் செல்வனாகிய தென்திசை முதல்வனின் அகமரி கோலத்தில் அமர்ந்திருந்த அம்மனிதனின் பாதங்களை வணங்கினர். அவன் தன் கண்களை திறந்து அவர்களை நோக்கி புன்னகை செய்தான். அவர்கள் காடுகளில் சிந்திய உதிரத்தைக் கண்டு
உள்ளம் கலங்கி வந்திருந்தார்கள். அவர்கள் சொல்வதற்கு முன்னரே அவன் அவர்கள் உள்ளத்தை அறிந்து கொண்டான். தன்னை பற்றியும் தான் கண்டதை பற்றியும் அவர்களுக்குச் சொன்னான். அவன் மலைகளுக்குள் வாழும் சிறுகுடியாகிய சாக்கிய குலத்தைச் சேர்ந்தவன் என்றதுமே வணிகர்கள் அவனை அடையாளம் கண்டனர். சாக்கிய குல மன்னன் சுத்தோதனனின் அழகிய மகன். அரசு, மனைவி, மகன் அனைத்தையும் துறந்து சென்றது. காடுகளெங்கும் பேசப்பட்ட செய்தி. மலைக்குளங்களுக்கு இடையேயான தலைமுறைகள் தோறும் தொடரும் போர் அவனை நீண்ட நாட்களாகவே அமைதியிழக்கச் செய்திருந்தது. தன் மெய்மையின் சிறகுகளை விரித்து அமைதி தவளும் ஒரு வெளியை காண முயன்றான். அவன் பெயர் சித்தார்த்தன் என்றனர். கங்கை கரையிலும் இமயச்சாரலிலும் பல்வேறு ஆசிரியர்களின் கீழமர்ந்து அவன் மெய்மையை கற்பதாகச் சொன்னார்கள். பிறகு அவை அனைத்தையும் உதறி அவன் எங்கோ காட்டில் மறைந்ததாக கேள்விப்பட்டார்கள். அவனே இவன் என்றறிந்த வணிகர்கள் அவன் கண்டதென்ன என்றறிய ஆர்வு கொண்டனர். தன் இறுதி ஆசிரியரிடம் சித்தார்த்தன் இரு பெரும் போர்க்கதைகளையும் அவற்றின் மையமாக திரண்டு வந்த வீரத்தையுமே கற்றறிந்தான். ஆனால் பெருநூல்கள் என்றுமே ஏமாற்றுபவை. அவற்றின் சொல்லாயிரங்களில் மெய்மை ஒரே ஒரு சொல்லில்தான் உள்ளது. மீதி அத்தனை சொற்களும் அந்த மெய்மையை மறைப்பதற்கு உரியவையே. அச்சொல்லை கண்டறியாதவரை சொற்களின் வெளியில் திசையிலிருந்து அலைய வேண்டும். சித்தார்த்தன் ஒரு நாள் உளப்பதிவு செய்த வரிகளிலிருந்து அச்சொல்லை கண்டுகொண்டான். அச்சம் என்று தன்னுள் பல்லாயிரம் முறை சொல்லிக் கொண்டான். மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் எந்த சொல்லுமே மாபெரும் வினாவாக மாறிவிடும் என்பது மொழியின் நெறி. அவ்வினாவுக்கு கல்விச்சாலைகளோ முதிர்ந்து கணிந்த ஆசிரியர்களோ அவர்கள் கொண்ட அத்தனை நூல்களும் சேர்ந்தோ விடை சொல்லப் போவதில்லை என்று அவன் அறிந்தான். அவ்வினாவுடன் காட்டில் இறங்கி நடந்தான். நடந்து தளர்ந்து கங்கையில் நீரறிந்துவிட்டு கரையில் நின்ற அந்த மாபெரும் மரசமரத்தடியில் நின்றான். ஆளுமர் செல்வன் தென்திசை நோக்கி அமர்ந்த கோலம் அவன் நெஞ்சில் எழுந்தது. அவன் பெற்ற மெய்யறிவை தானும் பெறுக என்று எண்ணியவனாக அம்மரத்தடியில் தாமரை இதழ்கள் போல கால்மடக்கி கைகளை முழுமை குறி கூட்டி கண் மூடி அமர்ந்தான். அவன் உள்ளே இருந்து அச்சொல் முளைத்து பெருமரமாகி கிளை விரித்து பல்லாயிரம் இலை பரப்பி நிழலிட்டு நின்றது. இலைகள் உதிர்ந்தன, இலைகள் முளைத்தன, இலைகள் மீது காற்று ஓடிச் சென்றது. இரவும் பகலும் ஊடுருவி மறைந்தன. அத்தனை இலைகளையும் சருகுகளாக உதிர்த்து விட்டு மரம் ஒளிந்து நின்றது. அவன் தன்னை இழந்திருந்த கணத்தில் கடலே அலையாக மாறி தன் மீது வந்து அரைந்தது போல அந்த பதில் சொல்லை கண்டடைந்தான். விளைவு. கண் திறந்து மரத்தின் மீது நோக்கிய போது மரமெங்கும் அச்சொல்லே நிறைந்திருக்கக் கண்டான். கிருத்தினை என்று தன் மொழியில் அதை சொன்னான். தன் மீது உதிர்ந்த ஆலமர இலை ஒன்றை எடுத்து காட்டி சித்தார்த்தன் சொன்னான். அதன் நரம்புகளின் மெல்லிய வலையின் ஒவ்வொரு கிளை நரம்பும் ஓர் ஆலமரம். அவ்விலை ஆலமரங்களினால் ஆன ஆலமரம். இலை முளைத்து இலை தெரிந்து இலை உதிர்த்து நிற்கும் ஆலமரமோ காடு என்னும் மாபெரும் ஆலமரத்தின் இலை. காடு பூமி என்னும் மரத்தின் இலை. ஆகவே அறிக, இப்பூமி நாமறியா ஆலமரம் ஒன்றில் முளைத்த ஓர் இலை மட்டுமே. உணர்க, ஆலமரங்கள் அனைத்துமே பெரிதொரு ஆலமரத்தின் இலைகளே. மரமென உணரப்படுவதே இங்குள்ளது, பெரிதொன்றும் இல்லை. அதை உணர்கையில் மட்டுமே அனைத்தும் இருப்பதை நீ காண இயலும். அவனது சொற்கள் புல்விதைகள் மழைநீரில் பரவுவது போல பரவின. கொற்றவை தொடரும்.